ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் விஜய் சாரதி. வெல்கம் டு வி ஷேர் தமிழ். என்ன அப்படின்னா, பணம் தரும் பங்குகளை வாங்குவது எப்படி, இதுதாங்க இன்னைக்கு டாபிக். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, நிஃப்டி ஃபிஃப்டியில் 708.4 points இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 708.4 points. நான் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் அந்த அட்வான்சஸ் அண்ட் டிக்ளைன்ஸஸ் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்சுலூட்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 50 companies அவ்வளோவும் வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருந்திருக்காங்க. நோ லூசிங் கம்பெனிஸ், இந்த மாதிரி அந்த லூசர்ஸ் யாருமே கிடையாது, எல்லாம் கெய்னர்ஸ் தான். 50 out of 50 இஸ் கெய்னர்ஸ், லைக் சென்டம் நம்ம வாங்குற மாதிரி. அதில் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போ இந்த டாப் கெய்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த டாப் கைனஸ்ல இருந்து நான் முன்னாடி சொன்னேன்ல, இதுல இருந்து ஒரு கம்பெனி எடுத்து கூட நீங்க வந்துட்டு இன்ட்ராடே பண்ணலாம், ஈஸியா அதுல ஈஸியா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எப்படி அப்படின்னா, இதுல நல்லா பாருங்க, இன்னைக்கு ஓபன் ஆன பிரைஸ் வந்துட்டு 344. இன்னைக்கு ஓபன் ஆன பிரைஸ் 344.5. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 383.85. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 78.3 points வந்துட்டு டிஃபரன்ஸ் இருந்திருக்காங்க, அவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறி இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஈஸி வே, நம்ம வந்துட்டு ஒரு ஏற ஸ்டாக் எது, இறங்குற ஸ்டாக் எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஈஸி மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதில் இதே மாதிரி எல்லாத்தையும், இதில் எல்லா ஷேர்ஸையும் எடுத்து பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, எப்போ வந்துட்டு என்ட்ரி ஆகிறோம், எப்போ எக்ஸிட் ஆகிறோம், இது மட்டும்தான். அந்த என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்துட்டு சிம்பிளாகவே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு டாபிக் போயிடலாம். பணம் தரும் பங்குகளை வாங்குவது எப்படி, ஹவு டு செலக்ட் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி. அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற மாதிரி நம்ம தலைவர் வாரன் பஃபட்டோட கோட், நெவர் டிபெண்ட் ஆன் சிங்கிள் இன்கம், மேக் இன்வெஸ்ட்மெண்ட் டு கிரியேட் செகண்ட் சோர்ஸ். நம்ம செகண்ட் சோர்ஸை கிரியேட் பண்ணியே ஆகணும். நம்ம ஒரு இன்கம்மை எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா பற்றி, அந்த ஐடி இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்துட்டு, அது உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்களும் அதை வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் கற்று வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். செகண்ட் இன்கம்க்கு நம்ம வந்துட்டு நம்ம கையில் ஏதோ ஒரு கிரிப் இருக்கணும், ஒரு ரோப் வந்துட்டு மேலேருந்து யாரோ ஒருத்தர் போட தான் முடியும். அதை வந்துட்டு பிடிச்சி மேலே வர்றதும் இல்லை, நம்மளால் அது இந்த ரொம்ப பிடிச்சி மேலே ஏற முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதும் வந்துட்டு அந்த கிணத்துக்குள்ளே உள்ளவர் இருக்காங்க இல்லையா, அவங்கள பொறுத்தது. ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி தேர் டிசிஷன். அடுத்தது, ஹவு டு செலக்ட் அ கம்பெனி, எப்படிலாம் நம்ம கம்பெனி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, அவங்க வந்துட்டு எவ்ரி குவார்ட்டர் அண்ட் இயர்லி ரிப்போர்ட்ஸ் அவங்க ரிசல்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த ரிசல்ட்ஸை வச்சு நம்ம 90% நம்ம வந்துட்டு அதை ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும் ஒரு கம்பெனியை. எப்படி அப்படின்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் பேங்க்கில் போய் லோன் கேட்குறீங்க, நீங்கள் கேட்ட உடனே எப்படி எடுத்து இந்தாங்க வாங்க உங்களுக்கு என்ன 10 lakhs லோன் வேணுமா, ஓகே இந்தாங்க இதை கட்டிங்க, உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுங்க, அந்த மாதிரி அப்படி இல்லை. ஏன் வந்துட்டு உங்களோட பாஸ்ட் 3 இயர்ஸ் ஐடி டேட்டா ப்ளஸ் வந்துட்டு உங்களோட பிஎன்எல் எல்லாமே வந்துட்டு ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, உங்களால் அந்த லோனை திருப்பி ரீபே பண்ண முடியுமா, அந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. நமக்கு கைட் பண்ணி தருமா அந்த கம்பெனி, நம்ம இந்த ஸ்டாக் நம்ம வாங்குறதுனால நமக்கு அந்த கம்பெனியும் கைட் பண்ணி தருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அண்ட் அசெட். இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு ஒரு 10 lakhs ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வைங்களேன், இன்னொரு கம்பெனி 1000 crores போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேபிட்டலே நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணி ஆகணும். அதாவது கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் கேபிட்டல், அவங்க எவ்வளோ வந்துட்டு அசட் எவ்வளோ வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர் அண்ட் பிஎன்எல். ஏன் தனித்தனியாக போட்டிருக்கேன் டேர்ன் ஓவர் பிஎன்எல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம். ஏன் அப்படின்னா டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது வந்துட்டு டோட்டலாக அவங்களோட சேல்ஸ், பிஎன்எல் அப்படின்றது அவங்களோட எல்லா எக்ஸ்பென்சஸ் எல்லாமே போயிட்டு அதுக்கப்புறமா வர்ற ப்ராஃபிட், அந்த டேக்ஸ் ப்ளஸ் வந்துட்டு அந்த எல்லாமே போனதுக்கப்புறம் வர்றது அந்த ப்ராஃபிட். அதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, எந்த மாதிரி கம்பெனிஸ், இப்போ அமேசான்
ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேர்ன் ஓவர் பயங்கரமாக இருக்கும், ஆனால் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் ஒன்றுமே இருக்காது. ஈவன் மைனஸ்லோட காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் டைம் இருந்தால் நீங்கள் போய் எடுத்து பாருங்க. அப்புறம் அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, என்ன ப்ராடக்ட் வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அப்புறம் அவங்களோட எய்டட் கம்பெனிஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, அவங்க சிஸ்டர் கன்சர்ன் எல்லாமே வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரே ஒரு கம்பெனியை மட்டும் வச்சு எல்என்டியா இது நல்ல கம்பெனி, இல்லை ஸோ ஸோ ஒரு எக்ஸ்ஒய்இசட் கம்பெனியா இது நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. அவங்ககிட்ட வந்துட்டு 10 ப்ராடக்ட், அதாவது ஒரு ப்ராடக்ட் மெயின் ப்ராடக்ட்னா ஒரு 4 ப்ராடக்டாவது வந்துட்டு அதோட சப்போர்ட்டட் ப்ராடக்டாக இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணால் அதில் வந்துட்டு எந்த ப்ராஃபிட் லாஸ் அவங்களுக்கு அப்படிங்கிறது அதையும் நம்ம பார்க்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது அந்த பாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். அப்புறம் மேனேஜ்மெண்டல் ஆக்டிவிட்டி யார், ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிஇஓ மாறினா உடனே வந்துட்டு அந்த ஷேரோட வேல்யூ அப்படியே கீழே இருக்கும். இப்போ நமக்கு வந்துட்டு நாராயணமூர்த்தி அவர் வந்துட்டு அந்த கம்பெனியோட சிஇஓ இருந்தால் நல்லாயிருக்கும், அவர் வந்துட்டு வெளியே போயிட்டா உடனே வேற யாராக வந்தால் அந்த கம்பெனி மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் நமக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி அதையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் தேர் மார்க்கெட் ஷேர், மார்க்கெட் ஷேர் அப்படின்றது அந்த ப்ராடக்டோட மார்க்கெட் ஷேர் எவ்வளோ வச்சுருக்காங்க. இப்போ மாருதி, இப்போ நம்ம இந்தியாவில் வந்துட்டு மாருதி கார்ஸ் எவ்வளோ மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க, டாட்டா எவ்வளோ மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு 1000 கார்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் ஒரு 1000 கார், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வச்சுப்போம், 1000 கார்ஸ் நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு ஓடிட்டுருக்கு அப்படின்னா அதில் எவ்வளோ கார் எந்தெந்த கம்பெனி இது, அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற அந்த மார்க்கெட் ஷேர் நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்புறம் சஸ்டைனபிலிட்டி இன் த மார்க்கெட், அவங்க மார்க்கெட்டில் எவ்வளோ நாள் சஸ்டெயின் பண்ண முடியும். நான் முன்னாடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா, அந்த சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா வந்துட்டு அவங்க அந்த டெக்னாலஜி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். டெக்னாலஜி அப்டேட் பண்ணல அப்படின்னா அந்த கம்பெனி வந்துட்டு லாங் லாஸ்டிங் பண்ண முடியாது, அதனால் அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்புறம் அவங்களோட ஆர்டர்ஸ் என்னென்ன ஃபியூச்சர் ஆர்டர்ஸ் வச்சுருக்காங்க, கையில் என்னென்ன ஆர்டர்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் லாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்டருந்து வெளியில் போன ஆர்டர்ஸ் எல்லாம் என்னென்ன, ஏன் வெளியில் போச்சு, எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ்லேருந்தே எல்லாமே நம்ம எடுக்க முடியும். ஆனால் என்ன அப்படின்னா அதுக்கு உங்கள் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் அவங்களோட பாஸ்ட் டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி, க்ரோத் பர்சன்டேஜ், இது எல்லாமே. இந்த பாஸ்ட் டிவிடெண்ட்னா வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, ப்ராஃபிட்ல இருந்து நமக்கு வந்துட்டு ஒரு டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று தருவாங்க. அது வந்துட்டு நான் டெக்னிக்கலாக நம்ம ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் அந்த க்ரோத் பர்சன்டேஜ் எவ்வளோ, அந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்துட்டு க்ரோத் பர்சன்டேஜ் காமிச்சிருக்காங்க. அப்புறம் மெயினாக பொலிட்டிக்கல் ஒரு என்ட்ரி ஆர் நாட், ஏன் இந்த பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டி வந்துட்டு நான் பார்ட்டி நேம் அப்படின்னு ஒரு எக்ஸ் பார்ட்டியோட சப்போர்ட்டில் வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்கு, இப்போ அது பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு வைங்கன்னா, அடுத்து ஒய் பார்ட்டி அவங்க வந்துட்டு ரூலிங் பார்ட்டியாக வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஷேரோட வேல்யூ அப்படியே குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்புறம் சார்ட் ட்ரெண்ட் ஆஃப் த கம்பெனி, இந்த சார்ட் வந்து அப் ட்ரெண்டில் போதா டவுன் ட்ரெண்டில் போதா, இது எல்லாமே நம்ம பார்த்தாகணும். அந்த கார்பரேட் ஆக்ஷன், ரிசல்ட்ஸு, ரீசன்ட் டிசிஷன்ஸு, ப்ரெஸ் மீட்ஸு, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஷீட்டில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்துடும். இது எல்லாமே நீங்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ், அந்த ஷேரோட ப்ரைஸ் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருப்பீங்க. இப்போது 30,000 ஒரு ப்ரைஸ், ஒரு ஷேரோட ப்ரைஸ் அப்படின்னு வைங்கன்னா, நீங்கள் இவ்வளோ எல்லாம் கன்சிடர் பண்ணி எல்லாம் அந்த கம்பெனி பற்றி எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஷேர் வேல்யூவே 30,000 அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அதில் ரொம்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் 10 இன்வெஸ்ட் பண்ணாலே 3 lakh அந்த ரேஞ்ச் போயிடும். ஸோ அதை நான் 10 ஷேர் நம்பிட்டு நம்ம உட்காந்துருக்க முடியாது. நான் சொல்கிறது லாங் டேர்முக்கு, ஷார்ட் டேர்முக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது நம்ம போடுறோம் எடுக்கிறோம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை. ஓகேவா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.